வணக்கம் காய்ஸ், வெல்கம் ஒரு வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே போயின்னு இருக்கிறோம்னா, இங்கே ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2 தூரம் ஷாப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பி ஷாப்புக்கு வந்துட்டோம். இது சிட்டி சென்டருக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஷாப்புக்கு உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் தான் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்தோம்னா நிறைய ஹேர் கிளிப்ஸ், பேண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. கிளிப்போட குவாலிட்டியெல்லாம் நம்ம சொல்லியே ஆகணுங்க, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம வேறு கடையில் வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே 2 திரம்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இந்த 2 திரம்ஸுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 44 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான் வருது, ஓகேங்களா? பிறகு இந்த மக்ஸ், இந்த கப்ஸ் எல்லாமே வந்து 2 திரம்ஸ்கிட்ட இருக்கிறது தான். இங்கே சில ஐட்டம்ஸ் வந்து 1 திரமுக்கு இருக்குது. பிறகு இங்கே வந்து நான் இன்னொரு விஷயம் பார்த்தது என்னென்னா, இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ், அதாவது நம்ம 90s கிட்ஸோட நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் நான் எல்லாமே காமிக்கிறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கப்ஸ், நான் எந்த கடையில் போனாலும் நான் தேடி பார்ப்பேன் கப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு பெங்களூரில் இருந்து இருக்கிற பழக்கம், ஓகேங்களா? பிறகு இங்கே ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்கங்க. ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ், இந்த குட்டி குட்டியான குழந்தைங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ நானும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 90s கிட்ஸோட இந்த விளையாட்டு சாமான், நம்ம ஏதோ திருவிழாக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க வச்சுருந்தாங்க ஸ்பெஷலாக. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. குவாலிட்டி கூட நல்லா தாங்க இருக்குதுங்க, குவாலிட்டி மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல இயலாது. இந்த 2 திரம்ஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்குது இந்த குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க, இது எல்லாமே 2 திரம்ஸ் அந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குழந்தைங்களோட இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் சின்ன பாப்பாக்கெல்லாம் வந்து விளையாட கொடுப்பாங்க தானே அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கையில் தான், நான் இப்போ இருக்கிற குழந்தைங்க யாரும் இதிலெல்லாம் விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. என் அக்காவுக்கும் வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. பிறகு பபிள்ஸ், பபிள்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு, 2 திரம்ஸ் தான் இருந்துச்சு, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து, பபிள்ஸ்க்கு அடுத்து தான் நெக் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணுதுங்க, ஒரு பிபி இருக்குது இதுக்கு, ஓகேங்களா? பிபின்னு தானே சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது மலையாளத்தில் பிபின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாஸ்கோட குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க. இங்கே பாருங்களேன், ஒரு மிரர் மாதிரி ஒன்று தந்திருக்கிறாங்க. பிறகு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்கிறது. பிறகு இது பாருங்களேன், ஸ்பைடர் மேன். என் அக்காவோட பையனுக்கு வந்து ஸ்பைடர் மேன்னா உயிர், ஸோ அவனுக்கெல்லாம் இது பார்த்தா செம்மையாக இருக்கும். இது வந்து அந்த ஃபேனுக்கு வந்து கீழே வந்து விசில் வச்சு, கீழே வந்து விசில் வச்சு ஒரு ஃபேன் இருக்கும் இல்லையா, அது வச்சுருந்தாங்க. பிறகு இதெல்லாம் வந்து, இதெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுற அந்த கண்ணாடிங்க, இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த என்னன்னு எனக்கு விளங்கவே இல்லை, நான் அதை அங்கேயே அப்படி வச்சுட்டேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அனிமல்ஸில் இருக்கிறதுங்க, பட் இது வந்து தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பிறகு இது சேம் அதுதான், அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, கீழே வந்து விஷல் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கையில் எங்கேயோ திருவிழாக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம், எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு உருஸ் டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. பிறகு இந்த மியூசிக், இது என்ன சொல்கிறது, விஷல் இருந்துச்சு. பிறகு இந்த மியூசிக்கோடது, இந்த வாட்ச்சு, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பார்க்கவே வந்துட்டு எங்கேயோ நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போன மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பிறகு நான் இந்த பாலை பார்த்து நிறைய வருஷம் ஆகுதுங்க. இது வந்து நம்ம கீழே போட்டுட்டோம்னா பவுன்ஸ் ஆகிண்டே இருக்கும் அந்த பால் தான் இது. பிறகு இதெல்லாம் வந்து செம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏதோ வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், குட்டியான மிரர், அதில் வந்து இந்த பொம்மைக்கிலெல்லாம் தலைசி விடுறதுக்காக இருக்கிற ஒரு கோம் கூட வச்சுருந்தாங்க. பிறகு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இது தாங்க,
இதை எவ்வளோ பேர் விளையாடி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, பட் நான்லாம் சின்ன வயசில் இருக்கையில் இந்த இந்த கார்ட்ஸ்லாம் நிறைய விளையாடி இருக்கிறேன். எனக்கு இந்த கார்ட்ஸை பார்த்ததும் அதுதான் ஞாபகம் வந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேரோட கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. எனக்கு என்ன சின்ன வயசு அந்த விளையாடுறது அந்த கேம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த கார்ட்ஸ்லலாம் விளையாடி இருக்கிறீங்க, இல்லை இந்த கார்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த கார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கையில் இந்த பின்னாடி இழுத்த நம்ம இழுத்துட்டு விட்டோம்னா போகிற கார் இருக்குதானே அது பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கையில் எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த காரெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் தான் விளையாடி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கத்தில் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் பிளேட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. எல்லாமே 2 திரம்ஸ்க்கு தான், ஓகேங்களா? ஸோ செல்லதெல்லாம் வந்து 1 திரம்க்கு இருக்குது, அது கீழேயும் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பிறகு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் தான் அங்கே மெயினாக நிறைய இருந்துச்சுங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்களேன், குவாலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. ஸோ அந்த குவாலிட்டியில் தரதுனால நல்லா இருந்துச்சு. அந்த அந்த ஒரு கொடுக்குற காசுக்கு வந்து ரொம்ப வேர்த்தியாக தோணுச்சு. உங்களை யாராச்சும் ஊருக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இது சிட்டி சென்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டியான கடையாக தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்க இயலாது, பட் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் செம்ம ப்ரைஸ் கம்மியில் இருக்குதுங்க. பிறகு இந்த கிளாஸ் ஜார் வந்து ஜஸ்ட் 1 திரமுக்கு தான் இந்த கிளாஸ் ஜார் இருக்குதுங்க. இந்த நம்மளுக்கு டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் 1 திரம் தான், அந்த ஒரு ஒரு பாட்டிலுக்கு வந்து 1 திரம் அவ்வளோதான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த பால்ஸில் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால மறுபடியும் வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த பால்ஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அதே மாதிரி இந்த இந்த பால்ஸ் எப்படின்னா, நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா இப்படி பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது இதுலலாம் நான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போனப்போ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் கிளம்பிட்டோம். கிளம்பி வந்ததுக்கு பிறகு நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டோம், ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும். நான் வந்து இந்த இக்லூவில் இருந்து இந்த குச்சி இல்லாத ஒரு ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க, அது வாங்கிக்கினேன். அவங்க வந்து சோக்கோபார் வாங்கிக்கினாங்க. இந்த ஐஸ்கிரீம் எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதில் குச்சி இல்லை, ஓகேங்களா? இது குச்சி இல்லாத ஐஸ்கிரீம் தான். ஸோ அவ்வளோதான், நாம் கிளம்பி ரூமுக்கு போயின்னு இருந்தோம். இதுதான் எங்கள் ரூமுக்கு முன்னாடி அங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது ட்ரீ ட்ரீ ஹோட்டல் கிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.